விக்கிரக பெயர்ச்சியின் மூலம் உங்களை நீங்கள் அறியலாம், தோல்வியை தவிர்க்கலாம், வெற்றியை பெறலாம். ஆக அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிரக பெயர்ச்சியும் பலன்களும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சியை பார்க்குறோம். விருச்சிகத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான். இது நன்மைக்குரியதாக இல்லை, அதனால் பர்சன்டேஜ் குறைவாக 40% நற்பலன்கள் தான். விருச்சிகத்தை பற்றி சொல்லணுன்னா வீர தீரம் உங்களுடன் குடிகொண்டிருக்கும். சுறுசுறுப்பில் நீங்கள் தான் சூப்பர். எடுத்ததை கனகச்சதமாக முடிக்கும் ஆற்றலும் கொடுத்து உதவும் எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இவருக்கு குரு பகவான் நண்பர். சஞ்சாரம்தான் சரியில்லை. இதில் இருக்கிற நட்சத்திரம் விசாகம் 4வது பாதம். அனுசம் முழுமையாக, கேட்டை முழுமையாக. கூட்டு குடும்பம் அப்படின்னாக்கா உங்ககிட்ட முக்கிய பொறுப்பை கொடுத்து ஆஹா ஓஹோன்னு செஞ்சப்பா நீ அப்படின்னு சொன்னவங்க கூட அதை பிடுங்கிக்கிட்டு உங்களை ஏதாச்சும் டீக்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அமைதி. தனி குடும்பம் அப்படின்னாக்கா அதுலேயும் உங்கள் செயல்கள் வெற்றியை குவித்திருக்கலாம். இந்த சமயத்தில் அதற்கு மாறுதலாக தான் இருக்கும். அமைதி. குடும்பத்தில் கல்யாணமாகாத நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை கூட உங்கள் குடும்பத்தினர் ஏதாச்சும் தொந்தரவுக்கு உட்படுத்தலாம். அமைதி. சுய தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கொடிகட்டி நீங்கள் பறந்தவங்களாக இருந்தால் கூட உங்கள் செயல்பாடுகள் மிக நல்லபடியாக இருந்திருந்தாலும் கூட நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது ஃபினிஷிங் ஸ்டேஜ் சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவில் இருந்திருந்தால் கூட இந்த சமயத்தில் எல்லாமே தடுமாற்றத்துக்கு உட்பட்டது. அமைதி. உங்கள் தொழிலை சார்ந்த கடவுள் யார் வர்றாருன்னு பாருங்கள். அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து 10வது இடத்துக்கு சொந்தக்கார கிரகம் யார், அதன் கடவுள் யாருன்னு பார்த்து கும்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடிமை தொழில் படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு நல்லா இல்லாததை தான் காட்டும். ஒரு கட்டடம் கட்டுற ஒரு கொத்தனார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னா, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் தொழில் செய்கிறீங்க. போன பீரியடில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் நீங்கள். இந்த வாட்டியும் அதே தான். இந்த தடவை நீங்கள் எந்த இடத்த கட்டியிருக்கிறீங்களோ அது அப்படியே கோடிட்டு காட்டுற மாதிரி டேமேஜில் இருக்கும். உங்களுக்கே பார்த்தா கூட அவங்க திட்டுறது நியாயம்தான், எப்படி இப்படி அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் சரியாக கூட செஞ்சுருக்கலாம். அப்போ கிரகங்கள் வழி நடத்துது. அப்போ நீங்கள் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் அமைதி. தினசரி பிள்ளையாரை கும்பிட்டு தொழிலை பாருங்கள். சுய தொழிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த சமயத்தில் எண்ணங்கள் கூட வேண்டாம். வரன் தேடுதல் அப்படிங்கிறது ஒரு 25க்கு கீழே இருக்கிறவங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்துருங்க. ஒருவேளை 27 அதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா காலம் தாழ்த்துவது சரியில்லை. சென்ற பீரியட் நல்ல அனுகூலத்தில் இருந்திருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் பெட்டர் கிடைக்குமா, இன்னும் பெட்டர் கிடைக்குமா அப்படின்னே பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஆக உங்களுக்கு பெட்டர் கிடைக்கணும்னு விதி இருந்தால் அது நடக்கும். தள்ளி போடணுன்னு நீங்கள் நினச்சா அதுதான் நடக்கும். ஆக இந்த சமயத்தில் குரு பலன் இல்லைன்னாலும் உங்கள் லக்னத்தின் 7வது இடத்து அதிபதியை கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு, காலங்கள் கடக்குது, வருடங்கள் போனால் திரும்ப வராது, அப்புறம் உங்கள் பிற்கால விஷயத்தை சரி பண்ணுறது கஷ்டம். அதனால் உங்கள் லக்னத்திலிருந்து 7வது இடத்து அதிபதியை ஒரு வேண்டுதல் வச்சு கும்பிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஓகே ஆகிடும் வாய்ப்பு உண்டு. ஓகே ஆயிடுச்சுனாக்கா கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கோங்க. பெரியவர்கள் உடல்நிலை அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கை கால் வலி இருக்குதுப்பா, ஒரு நாளைக்கு மாத்திரை போடுவேன், ஒரு நாளைக்கு மாத்திரை போட மாட்டேன், ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி மாத்திரை போடலைன்னா அப்புறம் மாத்திரை போட்டால் கூட அது கேட்காத அளவுக்கு போயிடும். அப்போ மறந்துடாத மாத்திரை போடுங்க. இதுன்னு இல்லை,
எதுக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் ஒரு வேளை நான் சாப்பிடாத விட்டால் என்ன ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. அடுத்து ஒரு 50 கடந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், நம்ம தொழில் ஒரு டென்ஷனான தொழில், அல்லது நாம் இந்த மாதிரி ஒரு லைனில் நம்ம அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, நம்ம அண்ணனுக்கு சுகர் வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து அந்த பார்டரில் இருக்கிறீங்க, நம்மளை என்ன பண்ணிட போகுதுன்னு நினைக்கக்கூடாது, வந்துடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்போ எச்சரிக்கையாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அடுத்து மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா, நான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். தொடர்ந்து நல்லா வரத்துக்கு உங்கள் முயற்சிகளை சரியாக எடுத்துக்கோங்க. ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அங்கே நடக்குது அப்படின்னா கவனச்சிதறல் ஏற்படுத்தாத அதுலேயே கவனிங்க, வீட்டுக்கு வந்தால் ரிமெம்பர் பண்ணுங்க, நல்ல படிக்கும் மாணவ மாணவிகளோடு அன்பு பாராட்டி சிநேகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களை வெற்றி பெற வைக்கும். ஐகிரீவர் அப்படிங்கிற கடவுளை நல்லா கும்பிடுங்க, நல்லபடியாக வந்துடலாம். விருச்சிக ராசி கணவனாக இருந்தால் மனைவி உங்களை சோதிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க, அது எந்த மாதிரி விஷயமாக வேணாலும் இருக்கலாம். குடும்பத்தில் கலகம் பண்ணலாம், அல்லது நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல உங்களை போட்டு கொடுக்கலாம், அல்லது வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட மல்லு கட்டலாம், வேறு இதை தாண்டி கூட பெருசாக கூட நடக்கலாம். அமைதி உங்கள் கல்யாண கிரகத்தை கும்பிட்டு சரி பண்ணிக்குவாங்க. இதே போல தான் விருச்சிக ராசி மனைவியாக இருந்தால் கணவன் அங்கே சொன்னதெல்லாம் இங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர் நண்பரிடத்து உங்களை அவமானப்படுத்தலாம். மேலும் பார்த்திங்கனாக்கா சொந்தமாக ஏதாச்சும் இவராக யோசித்து உங்களை ஒரு கீழ் நிலைப்படுத்தலாம். எது வேணாலும் பண்ணலாம், அமைதி உங்கள் கல்யாண கிரகத்தை கும்பிட்டு அமைதியாக இருக்க. வீடு கட்டணும் அல்லது பராமரிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எந்த வேலையும் இப்போ வேண்டாம். வாங்கியிருக்கிற நிலம் விற்கணும், புதுசாக வாங்கணும், எதுவும் வேண்டாம். சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது தானாகவே கிரியேட் ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள், பழசில் வேற நோண்டி பார்க்குற மாதிரியும் வரும், எதுக்குன்னாலும் சரி அமைதி அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆண்கள் அப்படின்னா தொழிலில் மிகுந்த கவனத்துடனும் யாரோடனாலும் அமைதியாக இருந்துடுறது பரவாயில்ல. பெண்கள் அப்படின்னா பண குடும்ப விஷயத்தில் கவனத்துடன் உடல் நலத்திலும் கவனம் செலுத்துறது பரவாயில்ல. குழந்தைகள் அப்படின்னா சின்ன குழந்தைகள் அவர்களை அறியாமல் உடல் நலம் கெடலாம், பெரிய குழந்தைகள் அப்படின்னாக்கா காதல் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி மாறலாம். ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. வெளிநாடு சம்பந்தத்தை எதிர்பார்க்க வேண்டாம், வந்தாலும் ஒதுக்கி வச்சுருங்க. ஜாமீன் போடணுங்கிற எண்ணமே வேண்டாம் எவ்வளோ முக்கியஸ்தர்களாக இருந்தாலும், கடன் வாங்கணுங்கிற எண்ணமே வேண்டாம் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும். ஆக பொது அப்படிங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களை தாண்டி ஒரு சில எச்சரிக்கைக்குள்ளே இருப்பது தான் உங்களுக்கு இந்த சமயம் நல்லது. பொதுவாக கடவுளை நிறைய நீங்கள் கும்பிடணும். புதன் நாளில் குரு பகவானுக்கு தொடர்ச்சியாக 5 நெய் தீபம் இடுங்கள். புதன் நாளில் திருச்செந்தூருக்கு போய் 1-2 சாமியை பார்த்துட்டு வாங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா காலம் கடந்துடும். ஒவ்வொரு பெயர்ச்சியும் சோதனையே அல்ல, அடுத்த பெயர்ச்சி நன்மை இருக்குது. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்திருக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரின் வெற்றிக்கும் நன்மைக்கும் தில்லை நடராஜரின் கமல பொற்பாதங்களை வணங்கி வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.